வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். திருவள்ளூரில் கார் விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்து தரும் உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளை, போலீஸ் விசாரணை. திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியான டிஎம் நகர், சமரியாஸ் நகரில் வசித்து வருபவர் கணேசன் மகன் கார்த்திகேயன். இவர் திருவள்ளூர் ஜெயன் சாலையில் திருவள்ளூர் கார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது மனைவி சுமதி, இவர்களது மகள் ஷர்மி. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை கார்த்திகேயனின் தாயார் இறந்துவிட்டதால் அவருக்கு காரியம் செய்வதற்காக குடும்பத்துடன் வீட்டை பூட்டிக் கொண்டு திருவள்ளூர் அடுத்த மணவாள நகருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று காரியம் முடிந்து இரவு டாக்குமெண்ட் எடுப்பதற்காக கார்த்திகேயன் மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் கிரில் கேட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திகேயன் உள்ளே சென்று பார்த்தபோது கதவின் பூட்டும் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மேலும் அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து அதில் வைத்திருந்த 30 சவரன் நகை கொள்ளை போனது தெரிய வந்தது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து கார்த்திகேயன் திருவள்ளூர் டவுன் போலீஸில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியுமான டிஎம் நகரில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பப்ளிக் இதுவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க அதுக்குள்ளேயே இது பண்ணுவாங்க.